பள்ளத்தில் விழுந்த பின் யானையை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பொதுமக்கள் உதவியுடன் வனத்துறையினர் மீட்ட நிகழ்வு கோவையில் நடந்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள விநாயகர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கஜ பூஜைக்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து குலாபி என்ற பின் யானை லாரியில் கொண்டு வரப்பட்டது. பொள்ளாச்சி அருகே மகாலிங்கபுரம் பகுதியில் யானையை லாரியிலிருந்து இறக்கும்போது சாலையில் இருந்த பள்ளத்தில் விழுந்தது. இதில் யானை எழுந்திருக்க முடியாமல் திணறி வந்தது. இதையடுத்து யானையை கிரேன் உதவியுடன் வனத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். இதில் யானைக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இப்போ பொள்ளாச்சி வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே மகாலிங்கபுரத்தில் வந்து ஒரு யானை வந்து இங்கே மண்டபத்துக்கு வந்து அவங்க இறக்குறப்போ வந்து கீழே விழுந்துருச்சு. அப்புறம் ரொம்ப நேரமாக போராடிட்டு இருந்துச்சு, எந்திரிக்கவே முடியல. அப்புறம் நாங்கள் இங்கே இந்த சைடு இருந்த மக்கள்லாம் சேர்ந்து தண்ணியெல்லாம் அதுக்கு கொடுத்து அப்புறம் கிரேனெல்லாம் வர சொல்லி அப்புறம் கிரேனை வச்சு தூக்கி இப்போ யானை எழுப்பி இப்போ யானை கரெக்டாக எழுந்திரிச்சு இல்லை சமநிலைக்கு வந்துருச்சு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.